இலங்கைக்கு வருகை தருகின்ற சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அண்மைக்காலம் மிக அதிகரித்து வருகின்றது. அந்த வகையில் இம்மாதத்தின் முதல் 8 நாட்களில் மாத்திரம் 22,000 மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்திருப்பதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. கடந்த மே மாதத்தில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் தினசரி வருகையானது சராசரியாக 2,675 இருந்துள்ளது. எனினும் இம்மாதத்தின் தினசரி வருகை சராசரியாக 2,775 அதிகரித்துள்ளது. அதன்படி கடந்த ஜனவரி மாதம் 1 தேதி முதல் ஜூன் மாதம் 8 தேதி வரை மொத்த வருகையின் எண்ணிக்கை 546,600 தற்போதைய வேகத்தை பேணினால் இம்மாத இறுதிக்குள் இலங்கைக்குள் 600,000 சுற்றுலா பயணிகள் வருகை தரும் வாய்ப்புள்ளது. ஆகவே இவ்வருட இறுதிக்குள் 2 மில்லியன் சுற்றுலா பயணிகள் இருப்பதை இலங்கை இலக்காக கொண்டுள்ளதாக இதுகுறித்து இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது.